हेलो गाइस, इट्स आई एम बैक टू सी अदर वीडियो। या गाइस, बेसिकली दैट நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், கரெக்ட்டா பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. என்ன செய்ய என்ன நினச்சா அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்பும்போது பெருநங்கம்பாளையத்தில் பெட்ரோலில் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்தே வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே என்ன ரிசல்ட் இல்லை போட்டோம்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரிசர்வ் அங்கேயே இருந்துச்சு, கேஸ் கம்பெனி பக்கத்துலேயே ரிசர்வ் விழுந்துருச்சு. ஸோ இது ஓகே அப்படியே போயிடலான்ட்டு வந்துகிட்டே இருந்தேன். பார்த்தா கிணத்துக்கடை பக்கத்தில் வந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தா நான் வ்ளாகும் பண்ண ஆரம்பிக்கலை, பெட்ரோலும் போடலை. சரி ஓகே, இப்போ பெட்ரோலை போட்டு நம்ம கரெக்டாக போகலாம் அப்படின்றத மட்டும்தான் மைண்டில் வந்து, சரி ஓகே டக்குனாலும் போட்டேன், அவங்களும் எதுவும் கேட்கல. அது ஏன் அப்படின்னா, சிட்டி அதாவது சிட்டி உள்ளே லாக் பண்ணும்போது ஏதாவது ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நமக்கு ஒரு ஷையாக ஃபீல் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நானும் விட்டுட்டேன். ஏன் இப்போ பெட்ரோல் போட்டாச்சு. ஆனால் காலையில் ஒரு ப்ராப்ளம் வந்தது என்ன அப்படின்னா, காலையில் அதாவது நேற்று ஈவினிங் வந்து நான் வண்டி கழுவிட்டேன், வண்டி கழுவிட்டு சேஞ்ச் மூவ் பண்ணேன். வண்டி கழுவிட்டு இன்னைக்கு காலைல வண்டி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது, ஹார்ன் அடிக்கவே இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல அடிக்குது. இந்த உக்கரம் கீழெல்லாம் இப்போது ரோடு நல்லா இல்லை, ஃபுல்லாமே வந்து ரோடு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ஓடிட்டு வரும்போது நல்லா டான்ஸ் ஆடி வரும்போது செம்மையாக ஹார்ன் அடிச்சது. ஆனால் இப்போ அதுக்கடுத்து அதை தாண்டதுக்கப்புறம் ஹார்ன் அடிக்கல. ஏன்னா ஏதோ லூஸ் கனெக்ஷன் நினைக்கிறேன். அது நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு. போனாலும் பொள்ளாச்சி போய் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா பேர், அதாவது அந்த ஊர் பேர் பொள்ளாச்சியில், அந்த ஊர் பேர் வந்து மயிலாடுதுறை, சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்கும் அது. அந்த இடத்துல ஒரு வ்ளாக் பண்ணி போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வ்ளாக் பார்க்காட்டி ஐபோட்டை தர செக் பண்ணி பாருங்கள். அந்த வ்ளாக் போகிறப்போ இதே வழியில் தான் போனோம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அங்கே போய் டைரெக்டாக ஆலியா டேம் எடுக்காமல் நேராக உடுமல்பேட்டை போயிட்டேன். உடுமல்பேட்டை போய் நான் திருப்பி அங்கேருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வழியாக நான் அப்படி சுற்றி திருப்பி உள்ளே வந்து ஜாயின் பண்ணேன். அதாவது அங்கே அந்த ஊர் பேர் என்னங்க, ஆனமலை வழியாக நான் திருப்பி அங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஆலியா டேம் பக்கத்துக்கு. ஓகே, இப்போது இன்னைக்கு கரெக்டாக போயிடணும்னு நான் நினச்சி ஓட்டிகிட்டு இருக்கேன். அன்னைக்கும் இந்த வழியாக தான் வந்தேன். பட் This way to the pay zone. Sorry, not out of net on me. ஸோ கைஸ், டேரெக்டாக ஆலியா டேம் வந்திருக்கதான் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆச்சு அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது டேரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டோம், என்னாச்சுன்னா இங்கே என்னாச்சுன்றதை நான் சொல்கிறேன். வால்பாறை போகணும் அப்படின்னாலும் இபாஸ் கேட்குறாங்க, நம்ம ஆலியா டேமுக்குள்ளேயும் உள்ளேயும் போக விடலை அவங்க. ஸோ அங்கே நிற்கிறப்போ பார்த்து அந்த ஒரு அணைக்கட்டு மாதிரி தெரிஞ்சது, மேலே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த அணைக்கட்டுலேருந்து பசங்க டைவர்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே அந்த இடத்துக்காவது போகலாம், வந்துட்டோம் அந்த இடத்துக்காவது போயிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தப்போ தான் அங்கே ஒரு ஊர் தெரிஞ்சது. அந்த ஊர் வழியாக தான் அந்த ட்ராவல் போகும். அந்த ஊர் வழியாக போகிறத பாருங்கள். இப்போ வந்து அந்த ஃபுட்டேஜ், அதாவது அங்கேருந்து எப்படி டேரெக்டாக இங்கே வந்துட்டேன்னு கேட்க, டக்குன்னு வந்து என்னோடய ஆக்ஷன் கேமராவில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் சார்ஜ் வந்து கொஞ்ச நேரம் ஆனாலும் போதும், ஆனால் கொஞ்ச நேரம் ஆனாலும் என்னோடது வந்து நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமரா வந்து மைக் இன்செர்ட் பண்ண முடியாது, மைக்குக்கு தனியாக ஜாக் கிடையாது. ஸோ நான் எனக்கு இப்போது இந்த விலாகில் ஃபஸ்ட் விலாகாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் நான் பேசுகிறது அதில். ஸோ இது வந்து வாய்ஸ் ஓவர், இது வந்து நான் இப்போ சொல்கிறதுக்காக. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3.5 அதாவது ஜாக் மைக் வாங்கி என் ஃபோனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த மைக் வந்து டேரெக்டாக ஹெல்மெட்டுக்குள்ளே விட்டுட்டேன். அந்த ஒயர் வந்து உள்ளே வரும், அதுக்கப்புறம் கேமரா வரும். அது ஃபஸ்ட்டு நான் கழட்டி
மாட்டுறது ஃபஸ்ட் டைம் மாட்டுறது இட்ஸ் ஓகே, திருப்பி கழட்டி கழட்டி மாட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே நம்ம டேரெக்டாக அங்கே போயே நம்ம காமிச்சிருவோம் அப்படின்றதுனால நேராக அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இப்போ வந்து உள்ளே விடலை, திருப்பி லெஃப்ட் பின்னாடி யூடர்ன் போட்டு அந்த ஊருக்குள்ளேயே நான் ட்ராவல் பண்ணுறேன். எவ்வளோ சந்து, அதாவது அந்த ஊருக்குள்ளே வெளியேருந்து பார்க்க சின்ன மாதிரி தான், அதாவது சின்ன ஊர் மாதிரி தெரிஞ்சது அந்த ஆலியர் டேம் முன்னாடி இருந்து பிரிட்ஜ்லேருந்து பார்க்க. ஆனால் உள்ளே வந்தால் ஏகப்பட்ட வீடு இருக்குது, அத்தனை வீடு இருக்குது இங்கே, உள்ளே நிறைய வீடு இருக்குது, ஆனால் எங்கேயும் விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தங்க அந்த ஏரியாவோட காட்ஃபாதர் மாதிரி ஒரு அக்கா வந்தாங்க, வந்துட்டு தம்பி என்ன ஃபோட்டோ அப்படின்னு நான் சொன்னேன், ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவங்களாம் இருந்துட்டு என்ன ஃபோட்டோ என்ன வீடியோ அப்படின்னே கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு யூடியூப்னா என்ன ஏதுன்னு தெரியுமா கூட தெரியல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, அக்கா இது மாதிரி நான் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், நான் அதுக்காக தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ரெண்டே அப்படியா தம்பி யூடியூபா அப்படின்னு கேட்டு உள்ளே விட்டுட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, ஆனால் எப்படியோ உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்றதுனால நான் டைரெக்டாக உள்ளே போயிட்டேன். ஸோ அங்கே நடந்தது நீங்கள் பாருங்கள். லாஸ்ட் டேஸ் எப்படியோ ஊருக்குள்ளே பூந்து ஊரில் அவங்கெல்லாம் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே எப்படியோ சொல்லி சொல்லி இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன, நான் சும்மா போய் அந்த தண்ணியை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, தண்ணியா எந்த மாதிரி என்ன ஃபோட்டோ அப்படின்னே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா சொன்னேன் அவங்ககிட்ட, நான் இது மாதிரி யூடியூப்பில் வீடியோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் யூடியூப்பில் போடுறதுக்காக வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லி ஊரில் விட்டாங்க. ஊர்லேயே எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே, ஆனால் இடம் பார்க்க செம்மையாக இருக்குது, அப்படியே இடத்த காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா செம ஆசமாக இருக்குது. வியூ மட்டும் சொல்கிறேன், இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது. இங்கேயே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது. சும்மா தண்ணி மட்டும்தான் அங்கேருந்து ஓடிட்டு வருது. நான் என்ன பிளான் பண்ணேன், அதாவது ஆலியா டேம் போயிருந்தேன், ஆலியா டேமை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அந்த அணைக்கட்டு தெரிஞ்சது, அந்த அணைக்கட்டு அங்கே தெரியுதுல்ல, அந்த அணைக்கட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த அணைக்கட்டை தாண்டி கீழே இறங்கி வந்துட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறீங்க அது இது அது இதுன்னு, எது போலீஸ்லாம் அலோவ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க, இது மாதிரிலாம் உள்ள விட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுக்கு மட்டும்தான், நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே விட்டுருக்காங்க. இடம் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, அது வியூவும் செம்மையாக இருக்குது. மேபி இறங்கி கீழே குளிக்கிறதா கூட குளிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே அணைக்கட்டில் எல்லாம் டைவ் அடிச்சுருந்தாங்க அங்கெல்லாம், அங்கே அதை பார்த்து தான் சரி ஓகே நான் கீழே போகலான்ட்டு வந்தேன். ஏரியா இதுதான் ஏரியா பாருங்க, ரொம்ப வியூவா பார்த்தீங்கன்னா தெரியுங்க. சரி இங்கே வந்து உட்காந்துருக்கேன், ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னாலும் நான் எப்போவுமே ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு டவலும் எடுத்துட்டு வரேன் எப்போவுமே. ஆனால் இன்றைக்கு பார்த்து நான் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் எனக்கு தண்ணிக்குள்ளே இறங்கணுன்னே மூடு வந்துது. சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் இறங்கி பார்ப்போம் அப்படின்னு, ஆளும் இல்லை சரி சும்மா அப்படியே மேலேயே அப்படியே நடந்து போயிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது தவறு எடுத்தாலும் முடியாது, அங்கெல்லாம் குளிச்சுருக்காங்க என்னால் இப்போ குளிக்க முடியாது. சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டாருன்னா சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணுறது தான் குளிக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்துட்டீங்க அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் தான், செம்மையாக இருக்குது அந்த இடம். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு அப்படியே சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இடம் தான். வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ அப்படி இருக்குது வியூவெல்லாம், சூப்பரான வியூ செம்மையாக இருக்குது. வீடியோ கிளாரிட்டியில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் மேக்ஸிமம் நல்லா தெரியுன்ற ஒரு நம்பிக்கை தான். நான் செம்மையாக இருக்குது வியூ, செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. அங்கேனா அவங்க குளிச்சுட்ருக்காங்க அங்கே, அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், மேபி நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதை வேணா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மழை பெஞ்சிருக்கு போல மேலேருந்து, அந்த அங்கேருந்து நிறையா ஊற்று மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் மேலே மேகம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் இப்படி இந்த ரோட்டில் போனால் தான் வால்பாறை மலை ஏறணும், அது அந்த மலையா இல்லை அந்த மலை எந்த மலைன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பின்னாடி இருக்க மலை தான் நினைக்கிறேன். இது வந்து ஆலியா டேமுக்குள்ளே வர மலைன்னு நினைக்கிறேன், பின்னாடி வர மலை தான் வால்பாறை மலையாக இருக்கும். ஆனால் மேலே
ஏன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு, அது இல்லாமல் ரொம்ப டார்க்காக இருக்குது. இங்கேயே நல்லா மழை பெய்ய போகுதுன்னா அங்கே எப்படி பெஞ்சிட்டு தான் இருக்கும். ஸ்கூல் மேலே விட்டோம்னா போடலாம், மேலே அவங்க விட மாட்டேன்ட்டாங்க, அதனால தான் நம்ம இப்போ கீழேயே இருக்கோம். நிறைய டைம்குள்ளே உள்ள நாளையே விட மாட்டேன்ட்டாங்க, அதனால தான் கீழேயே எங்கேயாவது இறங்கி வீடியோ எடுக்கலாம். ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அப்படியே சும்மா இறங்கி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். இங்கே பிளேஸ் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் செம்மையாக இருக்குது. இது ஜாலியாக தான் இருக்கு, இறங்கி நடந்து போகிறப்போ நம்ம நான் எந்த வழியாக நடந்து வந்தேன். ஆஹா, இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கு, ஆழமாக இருந்ததுன்னா தண்ணி நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக கரண்ட் நல்லா உள்ளே இழுக்குது, அதனால தான் ஆழம் இல்லாத இடமாக பார்த்து இறங்கி திருப்பி மேலே இருக்குது. பெஸ்ட் ஒன் இருக்கு. கண்டிப்பாக தள்ளிட்டு போகிறவரால் நானே இப்போ 80 கேவி கேட்பாங்க, ஏன்னா 80 எல்லாம் யூஸ் கண்டு போகிற மாதிரி தான் இருக்கு. சால் கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஆக போகுது. அதுவும் இல்லாமல் மூஞ்சி பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணணும், நல்லாயிருக்கு, ரெஃப்ரெஷிங் பக்கா ரெஃப்ரெஷிங். அது சாப்பிட்றதுக்கு எதுவும் கொண்டு வரல, லைட்டாக பசிக்கிற மாதிரியே இருக்குது ஃபீலிங்கு. நம்ம இங்கே எதுவும் போகிறதுக்கும் மனசு வரலது, இந்த நேரம் எனக்கு மழை தான் அடிச்சிட்ருக்கு, ஆனால் எனக்கு அவ்வளோ சூடாக ஒன்றும் தெரியல, சில்லுன்னு தான் இருக்குது, பசிக்குது மெயினாக. ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போகிற வரல அவங்க கண்டிப்பாக சொல்கிறேன். கிளம்பியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி நேற்று தான் கழுவி எடுத்துகிட்டு வந்தேன், கழுவுனதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது, அதான் சொல்லியிருந்தேன். ஓகே, கிளம்பணும்னு நினைக்கிறேன், யாரையும் காணும் உள்ளே விட்டாங்க அவங்க, அதான் பார்த்தா கூட தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா யாரும் தெரியல, யாரும் கண்ணு கட்டின போகிற வரைக்கும் யாரையும் தெரியல. ஸோ அம்மாடி அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது கரெக்டாக டைம் வந்து 1:10 ஆச்சு,
851 டூ கிலோமீட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி அதையும் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது, கிலோமீட்டர் என்ன எவ்வளோ கிலோமீட்டர் வருது என்ன எது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ வாட் ஐ திங்க் இஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்குவோம், ரெடி பண்ணிக்கலாம். லாக் போட தான் போகிறோம், எப்படியும் அடுத்தவங்களுக்கு சொல்ல தான் போகிறோம். சொல்கிறதுக்கு கரெக்டாக சொல்லணும்ல, இங்கேருந்து கிளம்புனா இவ்வளோ நேரம் ஆகுது அப்படி இப்படின்னு. கரெக்டாக 1:10 ஆகுது, வேறு எந்த வேலையும் இல்லை இப்போ போகிற வழியில். ஒரு வேலையும் கிடையாது போகிற வழியில். ஃபீல் பிரேக் எடுக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். காலையில் 300க்கு தான் அடிச்சுட்டு வந்தேன், 10,000 தெரியல. அது இங்கே வந்து அடித்தேன், 10,000 எனக்கு இங்கே சொல்லணும்னா இங்கிருந்து தான் தெரியலன்னு சொல்லணும். இது என்ன இங்கே எதுவும் வழி இறங்குது? ஓகே, ஓ நல்லா சந்து பொந்துன்னு எல்லா பொந்து ஓ எல்லா பொந்தையும் சுற்றி வரணும். அப்போ சுற்றி வந்தால் தான் திருதுப்பு நீட்டு விடுது. ஸோ சூப்பரே ஆரம் அடிக்கணும், நிறுத்திட்டேன். நான் முன்னாடி நிறுத்திட்டேன், அவரும் பார்த்து நிறுத்திட்டேன். ஓகே, ஸ்டார்டிங் ஃபார்மே. அம்மா காத்தடிக்கிறதுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க போல. ஓகே, சாதாரணத்துக்கு அப்புறம் தாராளமாக போய்க்கலாம். ஆனால் கார் பார்க்கிங்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பைக்ஸ் கூட எங்கேயாவது நிறுத்திக்கலாம், ஏதோ ஒரு வீட்டில் அவங்ககிட்ட சொல்லி கூட நிறுத்திக்கலாம். நான் அது மாதிரி தான் நிறுத்திட்டு வந்தேன். பைக் கூட நிறுத்திக்கலாம், ஆனால் கார் நிறுத்துறது கஷ்டம். ஸோ கார் நிறுத்துறது நீங்கள் வேறு ஏதாவது இடம் பார்த்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் அதாவது நான் காலையில் பிளான் பண்ணி வந்த இடம் வேறு. ஆமாம், காலையில் பிளான் பண்ணி வந்த இடம் ஆலையார்லேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. நான் அது சும்மா ஒரு கிட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எனக்கு அங்கே இது பண்ணுறதுக்கும், ஏதோ ஒரு மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டேரெக்டாக இங்கே வந்துடலாம், இங்கே கூட நமக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் சரியாக நினச்ச மாதிரியே அவங்க கீழே போகிறதுக்கும் வழி இருந்தது, நான் கீழேயும் போனேன். அவங்களும் விட்டுட்டு அங்கே மீதி அவங்க ஹார்ஷாலாம் பேசலை, யார் என்ன பண்ணுறீங்க அது மாதிரி எல்லாம் நிறைய டீச்சர்ஸ்லாம் கேட்டு வச்சுட்டாங்க. அது மாதிரி அவ்வளோதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொள்ளாச்சி இங்கேருந்து 20 கிலோமீட்டர் போகிறது, இங்கேருந்து 60 கிலோமீட்டர். ஓகே,